ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யார். இன்னைக்கு சமைக்க போவது யார் இல்ல ரம்யா நமக்காக ஒரு சூப்பரான வெள்ள பூசணிக்காய் தயிர் பச்சடி செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு வெள்ள பூசணிக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. டயட் பண்ணுறவங்க இது ரொம்ப ஃபைபர் நிறைஞ்சிருக்கு, ஸோ டயட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், கண் பார்வை நல்லா தெரியும். ஸோ அதனால் உங்களோட டயட்டில் எப்போவுமே வந்து நீங்கள் வெள்ளை பூசணிக்காய் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து வெள்ளை பூசணிக்காய் வந்து இது வரைக்கும் என்ன சாம்பாரில் போட்டு சாப்பிட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தயிர் பச்சடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும், நீங்கள் அதிகமாகவும் சாப்பிட முடியும். ஸோ இப்போ நான் வந்து இதில் ஒரு 300 கிராம்ஸ் வெள்ளை பூசணிக்காவை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு அரை வெங்காயம், அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு. இதில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம வறுத்து போடும் போது அந்த வாயில் அந்த உளுத்தம்பருப்பு படும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி. அதுக்கப்புறம் நமக்கு தேவையானது ஒரு அரை கப் தயிர். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தயிர் நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம், இல்லைனா கம்மியாக சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். வாங்க இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த வெள்ளை பூசணிக்காயை ஒரு பாத்திரத்தில் போட்டு அளவாக தண்ணி ஊற்றி மூடி வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து இதில் கொட்ட போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தயிர் சேர்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக இருக்கும், சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த வெள்ளை பூசணிக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அளவாக நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி இதை வேக விட போகிறோம். நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியை வடிகட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போனா வந்து வெள்ளை பூசணிக்காயோட சத்தெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். ஸோ அதனால இது வேகிறதுக்கு அளவுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கால் கப்பு தான் ஊற்றிருக்கேன். ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு, தண்ணி கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது. ஸோ இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், நம்ம இதுலேயே வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வெள்ளை பூசணிக்காய் பாருங்கள், வெள்ளை பூசணிக்காய் பாருங்கள், ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி இங்கே பண்ணும், இது பண்ணால் லைட்டாக ஒரு ப்ரெஷரோடு அது வந்து கட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கொஞ்சம் இருக்க தண்ணி அதிலே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ எப்படி இதை தாளித்து கொட்டுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ வெள்ளை பூசணிக்காய் தயிர் பச்சடிக்கு தாளிக்க போகிறோம். நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போட போகிறோம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்குது. இப்போ நம்ம செட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் நல்லா சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
இது இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமா வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதுலேயே நம்ம டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத நம்ம இந்த வெந்த வெள்ளை பூஷணிக்காயில் கொட்டிடலாம். கொட்டிட்டு தயிர் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு பச்சடி ரெடி. நம்ம தாளித்ததை நம்ம இந்த பூஷணிக்காயில் கொட்டியாச்சு. இதை நம்ம கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இதில் தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. நீங்கள் தயிர் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுவையான வெள்ளை பூஷணிக்காய் தயிர் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு தயிர் பச்சடி பார்த்தீங்கன்னா, நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சமைக்க போகுது யார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.